ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் உங்களுக்கு ரெட்டை கண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நான் இப்போ சொல்ல போகிறத ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஒரே வாரத்தில் அழகான முகம் உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். உங்களோட முகத்தோட கீழே கொழுப்போட அடுக்கு உருவாகி இருந்துச்சுன்னா அது ரெட்டை கண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட்டை கண்ணம் பெரும்பாலும் எடை அதிகரிப்பால் தான் ஏற்படுது. பலர் ரெட்டை கண்ணம் காரணமாக தங்களோட தோற்றத்தை பற்றி திருப்தி இல்லாமல் ஃபீல் பண்ணுவாங்க. குறிப்பாக தங்களை படம் எடுக்கும்போது அப்படி வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஆமாம், ஃபோட்டோஸில் நல்ல தெளிவாகவே தெரியும். நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணினீங்கன்னா உங்கள் முகத்தில் இருக்கிற கொழுப்பை குறைக்க சில வழிகளை தான் பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ டிப்ஸ்ன்னு பார்க்கும்போது இதுக்கு யோகாவை ட்ரை பண்ணலாங்க. உங்களோட கண்ணம் மேலும் நிறமாகவும் அவ்வளோ ஷேப்பாகவும் இருக்க இது ஹெல்ப் ஆனது. இருந்தாலும் உடல் கொழுப்பை குறைக்க நீங்க ஆரோக்கியமான உணவு அண்ட் உடற்பயிற்சியை எடுத்துக்கணும் அப்படின்றதுனால முகத்துல மட்டுமே கொழுப்பை குறைக்கிறது கஷ்டம். இருந்தாலும் முகப்பயிற்சிகள் தசைகளை உயர்த்தும். இது கண்ணம் அண்ட் தாடை பகுதி ரொம்ப செதுக்கப்பட்ட மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். முக மசாஜ் முகத்துல வீக்கம் தக்க வைக்கிறத குறைக்குது. சரி, இப்போ கண்ணம் தூக்குற பயிற்சியை பற்றி பார்க்கலாம். இந்த பயிற்சியில் அசையாமல் நிற்கணும். அதுக்கப்புறம் தலையை பின்னோக்கி சாய்க்கணும். அதுக்கப்புறம் உதடுகளை முத்தமிடுற வடிவத்தில் இழுக்கணும். இந்த நிலையை 15 வினாடிகள் செஞ்சு ஓய்வு கொடுத்துட்டே இருங்க. அடுத்ததா மீன் உதடு பயிற்சி. கண்ணங்களை வாய்க்குள்ள உறிஞ்சி 20 வினாடிகள் வச்சிருங்க. ஓய்வெடுத்து உடற்பயிற்சியை திரும்பவும் பண்ணுங்க. இந்த பயிற்சி ரொம்பவே ஈஸி அப்படின்றதுனால நீங்க அதை உங்களோட வழக்கத்துல சேர்த்து நாள் முழுக்க பயிற்சி பண்ணிட்டே இருக்கலாம். எவ்வளவு தூரம் நீங்க பயிற்சி பண்றீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு நல்லது, அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா வாய் கழுவுதல் உடற்பயிற்சி. வாய் கொப்பளிப்போம் இல்லையா, வாய் வந்து அப்படி கழுவணும். சோ இது வந்து ஒரு உடற்பயிற்சி தான். இதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களோட வாயில பாதி என்ன பண்ணணும்னா காற்றால நிரப்பணும். அதுக்கப்புறமா அந்த காற்றை ஒரு கன்னத்துல இருந்து மற்றொரு கன்னத்துக்கு மவுத் வாஷ் யூஸ் பண்றது மாதிரி அனுப்பணும். இதை 20 வினாடிகள் செஞ்சு ஓய்வு கொடுங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்க பண்ணுங்க. அடுத்துதான் கழுத்து மசாஜ். மசாஜ்கள் உங்களோட முகம் அண்ட் கழுத்தை குறைக்கிறதுக்கு சிறந்த வழிங்க. கழுத்தை மேல் நோக்கி நீட்டி உங்க கணுக்களை உங்களோட கண்ணத்துக்கு கீழே இப்படி வைக்கணும். அதுக்கப்புறம் மெதுவா அதை உங்களோட காலர் போன்ஸ் சொல்லுவாங்க, அதை நோக்கி கீழ் நோக்கி இழுக்கணும். இத 10-15 முறை நீங்க செய்யணும். இப்படி பண்ணிட்டு வந்தீங்கனாலே, இந்த பயிற்சிகளை செஞ்சுட்டு வந்தாலே உங்க முகத்தோட கொழுப்பை இலகுவா குறைச்சு அழகா மாறலாம்னு சொல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லா டிப்ஸ் கிளிக் பண்ணுவாங்க. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன், பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றேன் உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன் உடனே வந்திருக்கும். நீங்களும் டக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப உங்களை நான் நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் பண்ண வீடியோல மீட் பண்றேன். தென் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் மை கார்த்தி ஃப்ரம் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் அமல் அழகும் ஆரோக்கியம். தேங்க்ஸ் மிஸ்டர் டாபு, பை, டேக் கேர்.